ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் வாங்கின லோனை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நம்ம கிரெடிட் பேயில் வந்துட்டு ஆன்லைனில் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்த லோனை வந்து எப்படி நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஒரு லைவ் டெமோவை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, மறக்காம கீழே இருக்கும் லைக் ஷேர் கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட கிரெடிட் பே அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதம் எவ்வளோ பேமெண்ட் வந்து பண்ணணுமோ, ஸோ அது வந்து உங்களுக்கு மெயின்லேயே வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ வேறு எந்த பேஜுமே ஓப்பன் ஆகுது, டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பலாம் ஒன்றும் ரிஸ்க் கிடையாது, ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஒரு நாள் தான் நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 2593 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து பே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங், யூபிஐ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், வாலெட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டி வந்து பிடிச்சிருக்குது, எது வந்து ஈஸியாக வந்து உங்களால் பேமெண்ட் பண்ணணுமோ அதை வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெபிட் கார்டு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு யூபிஐ தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். யூபிஐ அப்படின்னா நான் வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஈஸியாக என்னோடய யூபிஐ ஐடியை போட்டு நான் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் வந்து யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணணும். ஸோ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூபிஐயை வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, யூபிஐ ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அதுக்கான பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பேமெண்ட் வந்து பேட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இதோட ரிக்வஸ்ட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ மெசேஜ் மூலமாக வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய யூபிஐ ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான ரிக்வஸ்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பேயர் டூ அப்படின்ட்டு பார்த்திங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இதில் வந்து ஷோ ஆகும், 2593 ரூபா. இதை வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்து பே பண்ணுறேன். இப்போ பே கொடுக்குறேன். பே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு பே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பே கொடுத்ததுமே வந்துட்டு உடனே பேஜை ரீலோடு பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேட் ஆயிருச்சு. ஸோ அதை வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட அந்த கிரெடிபி ஆப்புக்கு வந்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ரீலோடு எதுவும் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரேட் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்துட்டு கரெக்டாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் டியூ மட்டும்தான் நமக்கு வந்து பெண்டிங் இருக்குது. டோட்டலாக 2 டியூ இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 8000 ரூபீஸ் வரைக்கும் லோன் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கிரெடிட் பேயில் எடுத்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.